வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் ஷார்ட் கட்ஸ் சேனல் குட் மார்னிங் டு எவ்ரிபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான தகவல் தான் இது வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த ஒரு வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தோம் இல்லையா நாற்பத்தேழாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல டெட்டுக்கு வந்துட்டு அது வந்து அந்த உண்மை தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று அதை பற்றி ஆய்வு பண்ணேன் அது என்ன அப்படின்னா ஆல்ரெடி டீச்சர்ஸ் போட்டிருப்பாங்கள்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் டெட்டுக்கு மட்டும் நாற்பத்தேழாயிரம் பேர் போடல அந்த சார் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் மைனஸ் நாற்பத்தேழாயிரம்னு சொன்னாங்க டெட்டுக்கு மட்டுமே அந்த போஸ்டிங்ஸ் வந்து போடலை அது என்ன அப்படின்னா முதுகலை ஆசிரியர்கள் போட்டிருப்பாங்கல்ல அவங்க அதுக்கிட்டது டென்த்துலேருந்து டுவெல்த்துக்கு ப்ரமோஷோஷன் மூலமாக போயிருப்பாங்கல்ல அவங்க ஃபிஃப்த்துலேருந்து எய்த்துக்கு போனவங்க எயித்துலேருந்து டென்த்துக்கு போனவங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் அதாவது ஆசிரியராக இருந்து ஆசிரியராக ப்ரொமோஷனில் போயிருப்பாங்கள்ல அந்த மாதிரி உள்ளவங்க அதுக்கடுத்து வந்துட்டு ஹெச்எம்மாக போனவங்க அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டண்ட்டு கிளர்க்கு இந்த மாதிரி கல்வித்துறை சார்ந்த போஸ்டிங்ஸ் சத்துணவு அமைப்பாளர் இந்த மாதிரி உள்ள போஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நாற்பத்தேழாயிரம்னு சொல்லியிருக்காங்க அது வந்து டெட்டுக்கான போஸ்டிங் மட்டுமே கிடையாது ஸோ வந்து அந்த நம்ம பார்க்கும்போது இப்படி டெட்டுக்கு போட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது அதுதான் பாதிக்கப்பட்ட நம்ம வந்து நமக்கே வந்து ஒரு நிமிஷம் என்னடா டெட்டுக்கு போட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சகோதரி வந்து கமெண்டில் சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு பட்டியல் வந்து நம்மளே வந்து ஒரு ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுக்கலாம் அதாவது வந்து அதாவது தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ணவங்களோட நேம் அவங்க எடுத்த மார்க்கு அவங்க எந்த இயர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணா பதினேழா பத்தொம்போதா இல்லை வந்து மூன்று வருடங்கள்லேயும் பாஸ் பண்ணிக்காங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணிக்காங்களா அந்த மாதிரி தகவல் எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து அதை தான் சொல்கிறேன் உங்களோட நெம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு உங்களோட ஏஜு நீங்கள் டெட்டில் பெற்ற மதிப்பெண் எந்த வருடங்களில் பாஸ் பண்ணிங்க இப்போ மூணு வருடங்களையுமே பாஸ் பண்ணவங்க இருந்தீங்கன்னா மூணு வருடங்களையும் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த மாதிரி பேப்பர் ஒன்னா பேப்பர் டூவா அதெல்லாம் மென்ஷன் பண்ணிங்கன்னால் நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் யார் சீனியராக இருக்காங்க யார் வந்து அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க அவங்களோட பாடத்தில் இப்போ வந்து ஆங்கிலம் இருக்குன்னா ஆங்கிலத்தில் அதிக சீனியர் யார் அதிக மதிப்பெண் பெற்றவங்க யார் அப்படின்றது நமக்கு தெரியும் எத்தனை பேர் தான் நம்ம இன்னும் இருக்கோம் அப்படின்றதும் தெரியும் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெட்டு பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இது வரைக்கும் எந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை இந்த ஒன்றை மட்டும் பண்ணீங்கன்னா நமக்கான தகவல் நமக்கு கிடைச்சிரும் அது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஆர்பிக்கில் வந்து பாஸ் பண்ணி போயிருப்பாங்கல்ல அதாவது டெட்டு பாஸ் பண்ணவங்க டிஆர்பியில் பாஸ் பண்ணி போயிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து எய்டட் ஸ்கூலில் போஸ்டிங் வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ டிஎன்பிசிலாம் போனால் சில பேர் அமெண்டில் சொல்கிறீங்க அவங்க ரிட்டன் வருவாங்க சேலரி நல்ல சாலரி அது இல்லாமல் பீஸ்ஃபுல்லான லைஃப் பண்ணுறதுனால ரிட்டன் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ வந்து அதை நம்ம கணக்கில் வேணாம் எய்டட் ஸ்கூலில் வாங்கினவங்க டிஆர்பியில் பாஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேர் வந்து நமக்கு திரும்ப போட்டிக்கு மாட்டாங்க ஸோ வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்கள் ஊரில் போயிருந்தாங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் இதில் என்ன மென்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களோட நெய்ம் உங்களோட மார்க் எந்த இயர் பாஸ் பண்ணிங்க உங்களோட மெயின் மேஜர் என்னது அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு இப்போ மூன்று வருடங்களையும் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மூன்று வருடங்களையும் மென்ஷன் பண்ணுங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுலேயுமே பாஸ் அப்படின்னா ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்ற தகவல் தெரியும் பார்க்கலாம் முடிஞ்சளவு அளவு இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான தகவல் கிடச்சிரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ